ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரராம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய போகுது. ஏன்னா அவ்வளோ டார்க்காக மதியம் 12 மணிக்கே அவ்வளோ டார்க்காக ஆயிடுச்சு. ஸோ நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டுருக்கு. சடனாக பார்த்திங்கன்னா இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆனதுமே நல்ல மழை, மேகமூட்டம், பயங்கரமாக இருட்டு கட்டிருச்சு. ஸோ நம்ம ஃபார்மில் எல்லா மாடியுமே ஒரே சின்ன இடத்துல கட்டியாச்சுங்க. வெற்றிமாறன், மழை பெஞ்சாவே எந்த மாடும் தண்ணி குடிக்காதுங்க. ஆமாம், தண்ணி குடிக்கலை, இறக்கடிக்கலை. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்குங்க. ஸோ இந்த பசுமாடு என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அந்த பசுமாடு நாய்களுக்கு பாலுக்காக வாங்கியிருக்கோம். இப்போ அந்த மாடை பற்றி இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு, எப்படி நம்மகிட்ட வந்துச்சுன்னு. நல்ல மாடு தான், நேரத்துக்கு வந்த புதுசில் ஒரு 3 லிட்டர் கரைஞ்சி வத்தப்பால் மாடு தான். இப்போ ஒரு 3 மாதம் சனையாக இருக்கும் போல். நாய்க்கு பாலுக்கு தான், நமக்கு நாட்டு மாடு தான், நாய்க்கு பாலுக்காக தான் அந்த இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விராட் கோலிலாம் சுரன் மாறன் பார்க்கவே பார்க்காது. ஸோ நாயெல்லாம் கொண்டு வந்து இப்போ தான் கூண்டில் போட்டிருக்கோங்க எல்லா நாயுமே. உள்ள பெரிய நாய் நிற்கிது பருக்கி. இங்கிட்டு அதால் பெரிய நாயெல்லாம் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, மரத்துக்கீழ. ஸோ அதை பிடிச்சி இழுத்தேன், வரமாட்டேன்ருச்சு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், வரமாட்டேது. நம்மளவே மழை நேரத்தில் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேன், அது வெளியே ஓடத்தான் பார்க்குது. ஸோ மற்ற மாடுகள்லாம் வெளியே கிடக்கு, மற்ற நாய்களும் வெளியே தான் கிடக்கு. அதனால் இப்போதைக்கு நம்ம செட்டில் இருக்கிறதெல்லாம் சேஃப்டி பண்ணியாச்சு. அந்த ஒரு நாயை தவிர அதுவுமே பிடிச்சி வந்து இப்போ செட்டில் போடணும். இந்த அங்கே ஒரு செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டுமே அதுலேயுமே டாக் தான் இருக்கும். அந்த பெரிய செட்லேயுமே டாக் தான் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் சும்மா பசங்களாக ஜாலியாக இருக்கிறதுக்காக இருந்தது அமைச்சது இந்த செட்டு, இந்த இடம். உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக மாடு கட்டியாச்சுங்க. உள்ள இந்த மழை பெஞ்சாவே இங்கே வந்து எதுவுமே புல் கடிக்க மாட்டுது, தண்ணி குடிக்க மாட்டுது. கண்டுகளில் எனக்கு இதை பார்த்தது ரொம்ப தான் இருக்குது. காரி பெரிய பழைய காரி, பசுமாடு, மரமாடெல்லாம் வந்து இந்த மலையில் தான் நினைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு அவங்களும் இங்கே கொண்டு வந்துடுவோம். மழை திடீர்னு பெய்யுதுங்க இந்த 2-3 நாளாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மழை நம்ம ஏரியாவில். நான் கூட புல்லே இல்லாமல் கிடஞ்சிச்சுங்க. இப்போ இந்த 2 நாள் மழைக்கு கண்டிப்பாக நீ புல் தளர்த்துடும் எல்லா புல்லும். நம்ம இனிமேல் நல்லபடியாக வச்சுக்கலாம், மாடுகள் எல்லாமே கட்டி போட்டு வளர்க்கலாம். இல்லைன்னா இங்கே கட்டுத்தரையிலே தான் கிடக்கு, கண்டு குட்டி ரெண்டுமே எல்லாம் கட்டுத்தரையில் தான் கிடக்கு. ஆதாலையெல்லாம் குண்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. அந்த இதெல்லாம் போடலாங்க, ஆனால் நாய் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய குண்டுக்குள்ளே மற்ற நாயோட சண்டை போடுது. தனித்தனி அறை இல்லாதனால பக்கம் பக்கமாக தான் கட்டி போடணுங்களா, பயங்கரமாக சண்டை போட்டுக்குது. அதனால அதில் 2 நாய் மட்டும் போட்டிருப்போம், மற்றதெல்லாம் அங்கே கொண்டு வந்தாச்சு. கோழிகள்லாம் வந்து சைடில் இருக்கும் அங்கிட்டு, எல்லா கோழியுமே சண்டை கோழி எல்லாமே அங்கிட்டு கிடக்கும். நல்ல மழைங்க, ஆனால் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அடமழை ஸ்டார்ட் ஆன மாதிரிக்கே இருக்குங்க. இவர் தான் விராட் கோலி என்ற சுவரன் மாறன், மாறன் ஃபேமிலியாக மாற போகிறோம் நாங்கள். அதனால் இப்போ தான் மாறன்ற பேர் சூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒன்று ஒன்றுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது நல்ல மழைங்க நம்ம செட்டில். போன மலைக்கு தான் அந்த கண்டெல்லாம் வச்சோம், இப்போ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா. இன்னும் 2 கண்டு வாங்கி வச்சு விடுறோம் இருக்கேன். இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு சோளத்தட்டை நட்டுருந்தோம், எல்லாம் அறுத்துட்டு இப்போ வேஸ்ட்டாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இதில் இதில் ஃபுல்லாக சோளத்தட்டை எதாவது சுட்டுற வேண்டியது தான் ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மழை அதிகமாக பெஞ்சிக்கிறதுனால இடியும் அதிகமாக விழுந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஏரியாவில் மழை பெய்யுது, உங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதிகமான தகவல்கள் என்ன சுற்றின நிகழ்வுகளும் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக் எல்லாம் பாவமாக தான் இருக்குது, ஆனால் கொண்டு தான் இருக்கும்போது சேஃபாக தான் இருக்குது. இந்த பாட்டுக்கு இருந்துக்கணும், மழை தண்ணியெலாம் உள்ளே போகாதுங்க. அதுக்குள்ளெலாம் மாடுகளுக்கு மழை தண்ணி வராது, அது பாட்டு ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த தகவலெலாம் பார்க்கலாம். மழைக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். பாய்.